ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் சுக்கரதிசையை பற்றி கூற உள்ளேன் நவ கிரகங்களில் சுகக்காரகன் சொகுசுக்காரகன் இல்லற வாழ்க்கைக்கு காரகன் வீடு வாசல் மனை போன்ற விஷயத்திற்கு சொத்து சுகத்துக்கு காரகனாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கை நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் போன்ற அனைத்திற்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் எந்த ஒரு ஜாதகத்தையும் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல வந்து நல்ல நிலையில் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சுகபோகத்துக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது குறிப்பாக சுக்கரன் தனது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் சனி போன்ற கிரக சேர்க்கை பெறுவது ராகு சேர்க்கை பெறுவது குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருப்பது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கரன் தன லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பொதுவா சுக்கரன் வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றால் நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும் குரு பார்வை குரு சேர்க்கை நல்ல ஒரு சுபிச்சத்தை தரும் புதன் சேர்க்கையும் நல்ல ஒரு வளமான பலன்களை தரும் பொதுவாக சூரியனுக்கு பக்கத்துல சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சூரியனோட ஒரு டிகிரிக்குள்ள இருந்தால் கொஞ்சம் அஸ்தங்க தோஷம் என்ற கருத்து உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் இல்லற வாழ்க்கையை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கரன் சனி சேர்க்கை பெற்றால் சொத்து சுகங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் ஒரு சில காரியங்கள் தாமதமாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கப்பட்டால் பிரம்மாண்டமான வாழ்க்கையை நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஒன்று பொதுவாக ஒரு ஜாதத்தில் கேது சேர்க்கப்பட்டு சுக்கரன் இருக்கக்கூடாது ஒரு முன்னேற்ற தடையை தரும் சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தால் இருப்பதை அனுபவிக்க தேவையில்லாத தடங்கல்களை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து நல்ல திசை நடக்குதோ அந்த சுக்கர திசை நடக்கின்ற போது நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தை பருவத்துல சுக்கரதிசை நடந்தா ஒரு பாஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கரனுடைய நட்சத்திர ஒருத்தர் பிறந்திருந்தால் அதனை வந்து வந்து சுக்கரதிசை என்ன பண்ணுன்னா சார்ந்த குடும்பத்தை வளர்த்து அவங்களுக்கு வந்து பெரிய பலன் தராது குழந்தை பருவத்துல வந்துருதுல அவங்க சார்ந்த குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு பொருளாதார மேன்மைகள் தாய் தந்தி இருக்க நல்ல மேன்மைகள் பண வரவுகள் நல்ல தாராளமா இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கரத வர்றதுலாம் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காவது சையாக வர்றது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க நான் இருபதுல இருந்து விட இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்றாது ஆயிலியம் கேட்டை ரேவதியில பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக திசை வரும் அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல கூட சுக்கர தசை ஆரம்பிச்சு இருபது வருஷம் நடக்கும் அந்த திசை வந்து பெரிய இல்லவில்லை யோகத்தை தராது மூன்றாவது திசையாக சுக்கரதிசை நடக்கும்போது அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூசா அனுஷ உத்திரட்டில பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக சுக்கரதிசை நடக்கும் போது அந்த சுக்கரனுடைய திசையுடைய வேகமே வேற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் ஒரு நான் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு வயசு வாக்குல சுக்கரதசை வந்துச்சுன்னா அந்த சுக்கரதசை மாதிரி ஒரு வளர்ச்சியை வந்து யாராலையும் வர்ணிக்கவே முடியாது சுக்கரன் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருந்து சுக்கரன் வந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகவோ சுக்கரனோட லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை நடந்தால் அதாவது சொல்றது என்னன்னா நான்காவதுசையாக சுக்கரசை நடக்கணும் சுக்கரன் வந்து நட்பு கிரக சேர்க்கை பெறணும் நட்பு கிரக சேர்க்கை பண்ணா புதன் சனி ராகு சேர்க்கை குரு போன்ற கிரக பார்வையோடு சுக்கரன் இருந்து கேந்திரம் அந்த திரிகோணத்தில் ஆட்சியோ உற்றுமோ பெற்று இருந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து நான் சொல்ற மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு வாக்குல சுக்கரரசை வந்துச்சுன்னா முப்பது வயசு வாக்குலையும் வரும் நாற்பது வயசு வாக்குல வரும் ஒரு சிலருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல கூட வரும் நாற்பத்தி ரெண்டு சனியோட புதனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோட இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சனியோடைய இருப்பே வந்து ஒரு பத்தொம்போது வருஷத்தில் வந்து பத்தரை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது பதினெட்டு வருஷம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது திசையாக புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் நடக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்கும் அப்புறம் மூணாவது சியா வந்து கேளு திசை வந்து ஒரு ஏழு வருஷம் நடக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் நடக்கும் நாற்பத்தோரு வயசுல சுக்கர திசை ஆரம்பித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் ஆரம்பிச்சா அந்த திசையோடைய வந்து ஒரு வளர்ச்சியை வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக சுக்கர வருகின்ற பொழுது அவங்க பிறந்த லக்கணம் என்பது சுக்கரனோட லக்னமான ரிஷபம் துலாமாகவோ புதனுடைய லக்னமான மிதுனும் கண்ணியாகவோ அல்லது சனியோட லக்னம்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பமாகவோ இருந்துட்டு சுக்கரன் கேந்திரம் அல்லது திரிகோணத்திலிருந்து சுக்கரனோட தசையில் இருந்தால் அந்த சுக்கரதிசை டுவெண்ட்டி இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு வந்து சுக்கரமாக மகாதிசை ஏற்படுத்தும் அடுத்து பாத்தீங்கன்றால் ஜாதகருதியாக உங்களுக்கு வந்து திசை ஒரு நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வந்தா சுக்கரன் அமையக்கூடிய இடத்த பொறுத்து இருக்குது ஒரு நல்ல ஒரு வளமான பழங்களை தரும் எந்த ஒரு ஜாதகருக்கு சுக்கரன் வந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து இருக்கிறத அனுபவிக்க தடங்கள் தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் வயது கம்மியான பெண்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகளாகவும் அவங்க ஏற்படுது சுக்கரதசை என்பது இருபது வருட காலங்கள் நடக்குங்க சுக்கரன் வந்து ஒரு ஜாதத்தில் நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தால் ஒரு மிகச் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் சுக்கரன் வந்து ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்றோர் ஒரு பலகீனமாகவும் இருந்தால் கொஞ்சம் வந்து க உடல் ரீதியாக பாதிப்புகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும் ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது இன்று சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன் சுக்கர பற்றி பேசினேன் மீண்டும் காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்